ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து காலையில் எத்தனை டைம் ஆகுது? 6:40 AM ஆகுது. நான் வந்து இவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா வந்து எனக்கு சரியான சோம்பேறித்தனம், நான் செம்மையாக தூங்குவேன். ஆனால் இப்போ வந்து ஷூட்லாம் இருக்கிறதுனால நான் இந்த டைமில் எழுந்திரிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து கடகடன் பல் தேய்ச்சி ரெடியாகி ஷூட்டுக்கு போகிறேன். ஸோ டாட்டா, இல்லை பல் தேய்ச்சி திருப்பி வரேன். பாய் பாய். பாய் பாயோ இல்லை டாட்டா இல்லை, பல் தேய்ச்சி திருப்பி வரேன், அப்படியே இருங்க. இருங்க, காலையிலேயே நான் வந்து பல் தேய்க்க போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் யார் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஏண்டா, ஹாய், குட் மார்னிங். ஏண்டா பயந்து ஓடுறேன்? அச்சோ, சரி இதுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போடுவோம். ஓகே, ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு நான் வந்து காரில் ஏற போகிறேன். அப்பா தான் என்னை வந்து ட்ராப் பண்ண போகிறாரே. ஹாய், இரு இரு. வ்ளாகிங் பரவாயில்ல, என் அப்பா இப்படி தான் அடிக்கடி கிளாமரா இருப்பாரு. என் அப்பா எவ்வளோ அழகாக இருக்காரு நீங்களே பாருங்க. போலாம் போலாம். உனக்கு தெரியாதா நான் இந்த மாதிரி கேமரா அடிக்கடி எடுப்பேன்னு? நான் ஷூட்டுக்கு போறேனா இல்ல இவர் போறாரேன்னு தெரியலே. அதையும் போற போற. ஐயோ, முடியாது. ஆ, போடுவோம் போடுவோம். கோமாளி எல்லாமே நடந்த இடம். ஹலோ, பாய் பாய். ஹாய், எங்களுக்காக லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வெளியா? லஞ்ச் பாக்ஸ்ல லஞ்ச், டின்னரு, ஐயோ சி, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க எங்களோட டீம், ப்ரொடக்ஷன் டீம். அப்படியாக இவிபி செட்டுக்குள்ள வந்தாச்சு. இதுதான் எங்களோட செட்டு. அந்த செட்டு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட டெம்பரேச்சர், நம்மளோட ஹேண்ட் சானிடைசர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போனோம். ஹலோ, இருங்க, இதை அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, இதை அப்படியே கீழே வச்சு. லோவா இருக்கா? ஐயோ ஐயோ, பாய் பாய். அப்பாவுக்கு அப்படியே பாய் சொல்லிட்டு என் கூட ஒரு கூலி. இந்த கூலி யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னோட டீம்மேட், என்னோட ஐன்னு உங்களுக்கு தெரியும், நம்மளோட சொந்த தமிழ்நாட்டின் உதித் நாராயண். அவர் தான் இதுக்கு வந்து இவங்க என்ன கொடுக்க போறாங்க, ஏதாவது கொடுத்தே ஆகணும். அப்படியே வந்து இப்போதான் டெம்பரேச்சர்லாம் அழகாக செக் பண்ணி ஃபர்ஸ்ட் லோவாக இருந்துச்சுன்னாங்க. இப்போ கொஞ்சம் ஜாலியாக இருக்குது, ஏன்னா வந்து சி இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ நம்மளோட ரூம் அப்படியே ஏறிட்டு. நம்ம ரூம் எது? ஆ, ஓகே ஓகே. அப்படியே ரூமுக்குள்ளே போயிட்டு சோறு சாப்பிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு ரெடியாக வேண்டிதான். ஹாய், இதுதான் எங்கள் ரூம். ஓகே, வா. அந்த காலத்து சினிமா நடிகை நடிகர்கள் எல்லாம் இந்த மாதிரி மேக்கப் ரூம் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படிதானே? நீ அந்த காலத்து சேர்ந்த ஐயோ, சரி ஓகே, நாங்க போறோம், நாங்க போறோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி வருவோம். இன்னைக்கு நான் வந்து சும்மா சாப்பிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து, யார் வந்திருக்காங்க என்னோட ஸ்நாக்ஸ் எடுத்து திருடி சாப்பிடுறாரு? டிஜே பிளாக், ஐ மீன் அக்கா டிஜே சுதரனா அக்கா, டிஜே பிளாக். ரொம்ப சூப்பரா இருக்கு. பின்னாடி பேர் வந்து தீவிரவாத பின்னாடி.
இதுதான் எங்க டீம் ஐ மீன் யா எங்க டீம் மிஷன் ஹலோ ஹாய் அமே யார் இது நல்லா ஹாய் இந்த யார் இது ஹாய் என்ன பண்றீங்க சிவானி நான் வந்து vlog எடுக்கிறேன் vlog முத வாட்டி vlog எடுக்கிறேன் என்ன நடுபகன கீ லபாட்டி நக்கி இருக்கீங்க டேய் ஹாய் ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல வந்திருக்கே எப்படி கீ பண்ணா ஆமா ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கேன் இந்த மூஞ்சி நல்லா பாத்துட்டு இருக்கேன் அதுவும் இந்த மூஞ்ச பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த நபாட்டி இந்த மூஞ்ச பாக்கும்போது நான் சொல்ல விரும்பல இவர பாத்தீங்கன்னா இவர பத்தி சொல்லணும்னா இவர் வந்துட்டே ஏய் மண்டைய கட் பண்ணாதடா vlog கூட அப்படியே இருக்குடா இரு சோஷியல் டிஸ்டன்ஸ் அவாய்ட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு இங்க ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு பாருங்க ஆனா எல்லாரும் பேசுங்க ரெண்டு வார்த்தை ஹாய் என்ன ஹாய் வேற ஹாய் ஹலோ ரொம்ப பயங்கரமா கட்டன் குடுக்குறாங்க எல்லாரும் ஆமா சோ நான் வந்து அடுத்ததாவது வந்து நான் ஹேர் ஸ்டைல் பண்ணப் போறேன் சோ கண்டிப்பா வந்து அடுத்து ஹேர் ஸ்டைல் நம்ம பார்க்கலாம் நீ பண்ணடையா போதே ஏய் இது எப்படிடா ஹேர் ஸ்டைல் ஆவும் நல்லா இருக்கு நீ யூசரா இப்படி தான செஞ்சிட்டு இருப்ப நீ பரட்டையா அதனால கேக்க இல்ல இதுக்கு அப்புறம் நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணப் போறேன் இவர் வந்து பேக் ஸ்டேஜ் போயிடுவாரு இவன் வந்து ரூம் போய் தின்னுவான் ஹ இதே ஸ்டேஜ்ல தான் இருப்பேன் இது ரொம்ப ரொம்ப வஷ்டான ஜோக் எடிட் பண்றீங்க எடிட்டர் எடிட்டர் என் தம்பி தான் தம்பி எடி தம்பி இங்க தம்பி வேற இதெல்லாம் தூக்க கூடாது சொல்லிட்டேன் அவரை பாத்துக்க உங்களுக்கு பிரியாணி கிடையாது ஓகே அடுத்து நம்ம வந்து ஹேர் ஸ்டைல்ல பாப்போம் நம்மதே இல்ல அவங்கள பாப்போம் வந்து நானா இந்த மாதிரியான தரைக்குறவான ஜோக் வாங்கிட்டீங்க மாதிரி அவரோட பேஜ்ல போனீங்கனா நிறைய ஜோக் வெச்சிருக்கு எனக்கு பேஜ் இல்ல போதும் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிவு செய்கிறோம் நாளை மறுநாள் சந்திக்கிறோம் நாளைக்கு ஃபுல்லா லாக்டவுன் இருக்கிறோம் நாளை மறுநாள் சொல்லுவோம் அப்படின்றத முடிவு செய்திருக்கோம் அதனால சாம்சங் கைது வாங்கிட்டு அந்த தண்டத்தை ரெடி வச்சிருக்கோம் ஐயோ சாரி இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவேறுகிறது நான் சிவாங்கிடம் குடிக்கிறேன் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அருமையான ஷோவா இருந்தது ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஸ்ட்ரைட்னிங் ஆமா கொஞ்ச நேரத்தில் உங்க இந்த லுக் நான் ரெடி ஆயிடும் ஃபைனல் லுக் சோ நான் வந்து கொஞ்ச நேரத்துல செட்டுக்கு போக போறேன் சோ விஷ் மீ லக் ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டு வந்து கண்டிப்பா உங்களை எல்லாரையும் பார்க்கறேன் பை பை ஹாய் அப்படியாக ஷூட் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ நான் குளிக்க போறேன் ஏன்னா கொரோனா இல்லையா அதனால வந்து சேஃப்டியா இருக்கிறதுனால சேஃபா இருந்து என்ன சொல்றது நம்ம கிட்ட எந்த நோயும் வராம நம்ம பார்த்துக்கணும் அதனால நம்ம நான் இப்போ போய் குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை காலையில் திருப்பி எழுந்திருப்பேன் சரி இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன் அதெல்லாம் விடுங்க ஓகே டாடா அடுத்த வீடியோடன் சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் ஐகானை தட்டுங்க